அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஆசிரியை சி சத்தியா எஸ்ஆர்வி ஹைடெக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி வகுப்பு மூன்று பாடம் ஏழு பாடத்தினுடைய தலைப்பு சான்றோர் மொழி இப்பாடத்தை நீங்கள் சென்ற வகுப்பில் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ இந்த பாடத்திற்குரிய விடைகளை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம் பாடம் ஏழு சான்றோர் மொழி முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சொற்கள் சொற்கள் அப்படின்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் க இல் வி கல்வி முதல்ல இருக்கிறது கல்வி அடுத்தது இரண்டாவது சா இன் ரோ இர் சான்றோர் சா இன் ரோ இர் சான்றோர் மூன்றாவது இனிமை இனிமை நான்காவது பெருமை பேருமை பெருமை ஐந்தாவது மதுரை 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 திரும்ப ஒரு முறை அஞ்சையும் பார்க்கலாம் கல்வி இரண்டாவதாக இருப்பது சான்றோர் மூன்றாவது இனிமை நான்காவது பெருமை ஐந்தாவது மதுரை அடுத்தது பொருள் எழுதுக பொருள் எழுதுக பொருள் எழுதுகன்னா மீனிங்ஸ் முதல்ல இருக்கிறது மிக் கார் மிக்கார் அப்படின்னா என்ன பொருள் அறிவில் மே அறிவில் மேம்பட்டவரை தான் நம்ம மிக்கார் சொல்கிறோம் அடுத்தது அப்படின்னா எல் அளவுன்னு அர்த்தம் எல் துணைனா எல் அளவு அடுத்தது எத்துணையூயும் எத்துணையும் அப்படின்னா எல்லாவற்றிலும் ஏ எல்லா வ இற்றிலூயும் எல்லாவற்றிலும் அடுத்தது மா இன்பு மாண்பு மாண்புனா பெருமை பேருமை பெருமை அடுத்தது ஐந்தாவது ஊரை இத் தஇ உரைத்தல் சோ உரைத்தல் அப்படின்னா சொல்லுதல் அடுத்தது ஈதல் ஈதல்னா கொடுத்தல் கோ டு கொடுத்தல் அடுத்தது இரவாது பி ராம் பிறரிடம் கே டு கேட்டு பேரா து இங்கே வந்து தூ தூயிருக்குண்ணா பிறரிடம் கேட்டு பெறாது இது உங்களுக்கு புக்குலேயே இருக்கும் அடுத்தது சேர்தல் சேர்தல்னா இணைதல் நை த இல் இணைதல் எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் அறிவில் மேம்பட்டவர் அடுத்தது எல் துணை எல் அளவு மூன்றாவது எத்துணையும் எல்லாவற்றிலும் நான்காவது மாண்பு பெருமை ஐந்தாவது உரைத்தல் சொல்லுதல் ஆறாவது ஈதல் கொடுத்தல் ஏழாவது இரவாதுனா பிறரிடம் கேட்டு பெறாது எட்டாவது சேர்தல் அப்படின்னா இணைதல் அடுத்தது எதிர்ச்சொல் எழுதுக அடுத்தது என்னது எழுதுக எதிர்ச்சொல் எழுதுக ஆப்போசிட் மிக்காரைனா அறிவிலாதார்னு அர்த்தம் அர் அறிவிலாதார் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க மிக்காரைனா அறிவிலாதார்னு நம்மளுக்கு இங்க எதிர்ச்சொல் வரும் அடுத்தது சிறிய பெரிய சிறிய பெரிய மிக்காரை அறிவிலாதார் சிறிய பெரிய அடுத்தது பொருள் பட போருயில் பட பொருள் பட ஏழுதி இப் எழுதி படித்து மகிழ்க பொருள்பட எழுதி படித்து மகிழ்கன்னு சொல்கிறாங்க பாருங்க உங்களுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே என இக்கு இனி இப்புப்பி டிக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே இது நம்மளுக்கு படிக்கும்போது ஏதாவது பொருள் தெரியுதா என்ன சொல்ல வராங்கன்னே நம்மளுக்கு தெரியல சிலதெல்லாம் சொற்கள் என்ன பண்ணியிருக்காங்க பிரித்து பிரித்து மற்ற சொற்களினுடைய முதல் எழுத்து அல்லது இரண்டாம் எழுத்தோட சேர்த்து சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இதை நம்ம படிக்கும்பொழுது எந்த ஒரு அர்த்தமும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல இல்லையா இப்படி பிரிச்சு இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா முழுமையான சொல்ல சேர்த்து அதனுடைய பொருளை நம்ம படித்து மகிழை சொல்கிறாங்க எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு பிரிக்கணும் இங்கே பாருங்க ஏ ந இக்கு எனக்கு அடுத்தது நீ இப்பு இங்கே இருக்கா பாருங்கள் எனக்கு இனிப்பு வந்துருச்சு இப்போ பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த பி இந்த டி இக்குங்கிறத சேர்த்து எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் இதை பிரித்து படிக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் இதை சொல்ல எப்படி வந்து பிரித்து இருக்கிறத சேர்த்து முழுமையான சொல்லா பொருள்பட படிக்கணுங்கிறது அடுத்தது இரண்டாவது பாருங்கள் உலை இப்புர் எர்வுத ரூம் அப்படின்னு இருக்குது இதை நம்ம படித்தோம்னா இப்படி தான் படிக்க முடியும் இதுக்கு எந்த மீனிங்குமே அதாவது பொருளுமே நம்மளுக்கு தெரியாது இப்போ பாருங்க ஊ லை இப்பு இதோட பாருங்கள் உழைப்பு எழுதியாச்சா அடுத்தது இங்கே ஊ இருக்கா ஊ யா இர்வு உயர்வு அடுத்தது தூயும் தரும் உழைப்பு உயர்வு தரும் அடுத்தது மூன்றாவது மர இம் வளர் வள இப்போ இம்ம லைப்பருவோம் அந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்க மாராயும் மரம் அடுத்தது வளர்ப்போம் இப்போ பாருங்கள் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் இங்கே மலை அடுத்தது பெறுவோம் மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம் அடுத்தது நான்காவது சுத்த இம்சு கம் த ரூம் அப்படின்னு இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முழுமையான சொல்லாக சேர்த்து பொருள் பட படிக்கலாம் சுயுத்த இம் சுத்தம் சூஹ இம் சுகம் தருயும் தரும் சுத்தம் சுகம் தரும் அடுத்தது ஐந்தாவது இனிய இனி தனியாக இருக்குது எதமி லில் லில்பே சுங்கள் அப்படின் இருக்கப்போ இனிய தமிழில் பேசுங்கள் இனிய தமிழில் பேசுங்கள் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பொருள்படை எழுதிட்டு படித்து மகிழணும் அடுத்தது வினாவிடை உங்களுக்கு ஒரே ஒரு வினாவிடை மட்டும் வினா விடை இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் அதாவது இப்போ நம்மளுக்கு சான்றோர் மொழியில இனியவை நாற்பது அப்படிங்கிற தலைப்புக்கு தான் நீங்க பாடல் பாத்திருப்பீங்க இல்லையா அப்போ இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் இப்பாடலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன பூதன் சேந்தனார் திரும்ப ஒரு முறை சொல்கிற கவனிங்க இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் உங்களுக்கு இதோட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் முடியுதுக்குன்னா இதை உங்கள் நோட்டில் பார்த்து அழகாக எழுதிக்கிட்டு பிள்ளை இல்லாமல் படித்து மகிழ்க நன்றி